ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு, டெய்லி கண்டுபைஸ் பார்ட்டியின் யூ சர்வீட் என்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இன் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்களை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் தான், அத்வானிக்கு பாரத ரத்னா குடியரசுத் தலைவர் வழங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கதா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அவரால் வந்து வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பிரசிடென்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தனை பேருக்கு வந்து வழங்கினாங்க அப்படின்றது. ஸோ யார் யாருன்னு நம்ம பார்ப்போம். பிவி நரசிம்மராவ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன், கர்பூரி தாக்கூர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அத்வானி. ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இரண்டாவது மக்களவைத் தேர்தல் 1957. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, செகண்ட் ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ 1957 ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17 மாநிலங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 403 தொகுதிகளில் 494 மக்களவை பிரதிநிதிகளும் வந்து போட்டியிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்காளர் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹைலைட்டில் வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தலில் போட்டியிட்ட 45 பெண் வேட்பாளர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 22 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 1951 எலெக்ஷன் அந்த டைமில் விட, ஸோ அப்போது அதுக்கப்புறம் வந்து செகண்ட் எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷனில் ஸோ வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஹைலைட்ஸாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நாட்டில் தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக வாக்குச்சாவடியை வந்து கைப்பற்றிய சம்பவம் பீகாரின் பெகுசராய் மாவட்டத்தில் மதிஹானி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட ராஜ்யா கீழ் நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சாமி படத்தில் கூட பார்த்துருப்போம். ஸோ பூத் வந்து கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம், பூத் கேப்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1957 எலெக்ஷனில் ஸோ ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்திங்கன்னா பூத் கேப்சரிங் ஸோ பீகாரில் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஹைலைட்ஸாக வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் முதல் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட 35 லட்சம் வாக்குப்பெட்டிகள் பாதுகாக்கப்பட்டு மீண்டும் இம்முறை பயன்படுத்தப்பட்டன. புதிதாக 5 லட்சம் வாக்குப்பெட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 17 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஸோ 403 தொகுதிகளிலிருந்து 494 மக்களவை பிரதிநிதிகள் வந்து செலக்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ 1957 இருக்க வாக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனை விட செகண்ட் ஜென்ரல் எலெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 45 பெண் வேட்பாளர்களில் 22 பேர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ். அதே மாதிரி பூத் கேப்சரிங் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட்டில் வந்து நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பீகார், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், பீகாரை வச்சு என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த மாநிலம் கேஸ்ட் சென்சஸை வந்து எடுத்து வெளிவிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பீகார். ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் சரிங்களா. ஸோ எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு கேஸ்ட் சென்சஸை வந்து வெளிவிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பீகார். ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஹைலி எக்ஸ்பெக்டட் இந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சொல்லும் செய்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் பற்றினது தான். ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, இது நமக்கு தேவையில்லை எதுவும். ஆனால் வந்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட்டுக்கு தான் வந்து இது ஏதாவது யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, நீங்கள் ஏதாவது எழுதுனாலும் ஸோ இதை வந்து ஹைலைட்ஸாக வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் படித்து. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் போகலாம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாக்டிஸ் எரிமலை எந்த கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதாவது மார்ஸ். மார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் வல்கனோ, அதாவது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க வல்கனோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்து பெயரிட்டப்பட்ட அந்த வல்கனோ எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயில். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட குலால் கோடா எந்த நகரத்தின் பாரம்பரிய திருவிழா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நமக்கு பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபெஸ்டிவல்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அந்த ஊரில் நடக்கிற முக்கியமான ஃபேவரட் டான்ஸஸ்ஸு, ஸோ இது எல்லாமே கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதுவும் வந்து தெரியணும். ஸோ இந்த குலால் கோடா அப்படின்ற இந்த பாரம்பரிய திருவிழா எங்கு கொண்டாடப்படுது அப்படின்னா ஜெய்ப்பூர்ல ராஜஸ்தான்ல. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்திய குழுவின் கொடி ஏந்தியவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரத்கமல். ஸோ இவர் எந்த ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்புடையவர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவரை பற்றி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம், சரத்கமல் அவர்களை பற்றி. நெக்ஸ்ட் நியூஸ், பூஜ்ய கழிவுகளுக்கான சர்வதேச தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 30. ஸோ இந்த டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மார்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் வந்து நம்ம பார்த்துருப்போம். எதுலேருந்துன்னா ஸோ 20 பார்த்துருப்போம். 20 வந்து சிட்டுக்குருவிகள் தினம், 21 வந்து ஃபாரஸ்ட் டே, 22 வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தினம், 23 வந்து பார்த்தீங்கன்னா வானிலை தினம், அதாவது வேர்ல்டு மீட்ரலஜிக்கல் டே அப்படின்னு சொல்லுவோம். 24 வந்து டிவி டே சரிங்களா, காசநோய் தினம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வந்து பார்த்துருப்போம். அந்த வரிசையில் பூஜ்ய கழிவுகளுக்கான சர்வதேச தினம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 30 வந்து கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட் நியூஸ், உத்தரப்பூர்வா மாற்று தொழில்மயமாக்கல் திட்டம் 2024 அதாவது உன்னதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அமைச்சகம் வந்து வழிநடத்துகிறது அப்படின்னா வணிகம் மற்றும் தொழில் அமைச்சகம். ஸோ இந்த உன்னதி அப்படின்ற இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து நடத்துது அப்படின்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச சோலார் கூட்டணியின் அதாவது இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கேட்கலாம். ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஒரு சர்வதேச கூட்டமைப்போட ஒரு நிறுவனம் சரிங்களா, அந்த இந்த நிறுவனம் இந்த சர்வதேச சோலார் கூட்டணி அப்படின்ற இந்த அமைப்பு இந்தியாவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸோட ஹெட் குவார்ட்டர் தலைமை இடம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா கொடுக்காம பர்டிகுலராக பிளேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா குருகிராமம் சரிங்களா, குருகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா குருகிராமம், அப்படியும் இல்லைன்னா ஹரியானான்னு கொடுத்துருந்தா அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவில் இது அமைக்கப்பட்டனால இந்தியாவில் இந்தியா அப்படின்னு சொல்கிற நம்மளோட இந்தியா அதில் மெம்பராக இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸில் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பர் சரிங்களா, ஏன்னா இந்தியாவில் தான் இது ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்தியாவும் அதில் ஒரு மெம்பராக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மெம்பராக இருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியணும். இதில் 97வது மெம்பராக யார் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனாமா அப்படின்ற இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஸ்வாதி போர்ட்டல் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் பெண்களை மேம்படுத்துதல். ஸோ அதாவது இதோட பேர்லேயே வந்து இருக்குது, இங்கே பார்க்கலாம். ஸோ எம்பவர் உமன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாதி போர்ட்டலோட ஒரு முக்கியமான எய்மாக வந்து இருக்குது. ஸ்வாதி போர்ட்டல், ஸோ W அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறது உமனை வந்து குறிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், 2024 U19 உலகக்கோப்பையை வென்ற நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் நியூஸ், December 31, 2023 அமைக்கப்பட்ட 16வது நிதிக்குழுவை வழிநடத்துபவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமான பர்சன். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷனை வந்து வழிநடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள். ஸோ 16th ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நிறையவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதே மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்கே சிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷனோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள். ஸோ முன்னாடியும் பின்னாடியும் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி 1st, 2 அதுக்கப்புறம் 10th, 11th, 12th, 13th அதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன நம்பரை பார்த்துக்கோங்க, 1st, 2 அதுக்கப்புறம் 4th நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10th, 11th, 12th, 13th இதை வந்து ஆர்டராக வச்சு கேட்டிருக்காங்க மேட்ச்சில். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 14th, 15th நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டை பற்றி. ஸோ அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டை பற்றி சொல்லும்போது அது ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 280
ஸோ இதை வந்து இது இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களோட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ இது எல்லாமே பாலிட்டி க்வெஸ்சன். நெக்ஸ்ட் நியூஸ், 2023 ஊழல் புலனாய்வு குறியீடு, அதாவது கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதிப்பீட்டில் 180 நாடுகளில் இந்தியா எந்த இடத்தை பிடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 93வது இடம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே கொடுக்கல, நீங்கள் வந்து ஆனால் தெரிஞ்சுக்கணும் யார் வந்து இந்த இண்டெக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும். கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நாடும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரேங்கிங்கில் இருக்குது ஊழலில் அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் இந்தியா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 சரிங்களா, 2023 எத்தனாவது இடத்த படிச்சிருக்கு அப்படின்னா 93வது இடம். ஸோ அவ்வளோதான் இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.